மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ரூரல் டெவலப்மெண்ட்காக நம்ம தமிழ்நாடு நிறைய பல திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் வெற்றிகரமாக ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மகத்தான திட்டம் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்னோட ஜிமிக்கி கம்மல் என்னோட வைர வளையல் என்னோட சாலிட் நெக்லஸ் என்ன கண்ண வைக்கிறீங்களா என்னோட பட்ஜெட்ல வெளிய ஒரு நெக்லஸ் வாங்குற இடத்துல இங்க தோட சேத்தே வாங்கிடுவேன் முதல் தரமான வைரனக அவ்வளவு விலை கம்மி எங்கன்னு கேக்குறீங்களா EFIF டைமண்ட் ஜுவல்லரியில தான் குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் உங்க விஜி ஸ்வாதி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் பிரவீன் அவர்கள் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் 2021 கிக் ஸ்டார்ட் ஆயிட்டு உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு எப்படி இருக்கு இந்த ஆஃப்டர் கோவிட் பாண்டமிக் இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு சோ படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சூப்பர் ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட் ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட் உங்களுக்கு பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோ நம்ம ஆடியன்ஸ்க்காக கொடுத்துருங்க நான் வந்து ஆக்டிங் ஒரு 12 13 இயர்ஸ் ஆச்சு வந்து ஆல்மோஸ்ட் 2005 வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஸோ அந்த சமயத்தில் எனக்கு பெருசாக எங்கே போய் என்ன வாய்ப்பு தேடணுன்றதுலாம் தெரியாமல் இருந்துச்சு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன் நிறைய சினிமா கற்றுக்கிட்டேன் நிறைய ஆஃபீஸ் போனேன் நிறைய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்தோம் அப்படியே வருஷங்கள் ஓடி 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு ஒரு 25-30 ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன் ஓகே ஒரு 4 டெலிஃபிலிம் நடிச்சிருக்கேன் ஒரு 12-13 படங்களில் வந்து அங்கங்கே ஹீரோக்கு பின்னாடி ஹீரோயினுக்கு முன்னாடி காஃபி குடிக்கிற மாதிரி ஓடுற மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் ஃபைனலி த ஹீரோ ஆமாம் ஃபைனலி த ஹீரோ ஓ சூப்பர் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஹீரோ அப்படிங்கும் போது அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15-20 படத்தில் விஜய் சேதுபதி மாதிரி நிறைய படத்தில் பண்ணியிருக்கீங்க டக்குன்னு நீங்கள் தான் வரப்போறீங்க ஹீரோவா லீடா அப்படிங்கும் போது அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குது ரொம்ப பிளான் ரொம்ப ப்ரீ பிளான் தான் பண்ணேன் எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்துட மாட்டோமான்ற ஒரு சின்ன ஒரு ஆதங்கத்தோடு தான் நம்ம பயணம் இருந்துச்சு பட் அந்த மொமெண்ட்டை வந்து வரும்போது வந்துட்டு ஓகே நம்ம கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு சூப்பர் ஸோ ட்ரிப் திரைப்படம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஏன்னா ஒரு பெரிய பட்டாளமே இருக்காங்க படத்தில் ஒட்டர் ராஜேந்திரன் சார் யோகி பாபு சார் நீங்கள் சுனேனா மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ட்ரிப் பற்றி ஒரு சில வார்த்தைகள் படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ட்ரிப் படம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் கேனிபல் மூவி ஓகே கேனிபல் மூவினா வந்து நிறைய ஹாலிவுட் படத்துலலாம் வந்து இருக்குது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு மக்கள் நம்ம ஆடியன்ஸ்க்காக நிறைய பேருக்கு வந்து இன்னும் கேனிபல் விஷயம்லாம் தெரியாமல் இருக்குது இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருக்கலாம் கண்டிப்பாக பட் ஆனால் நம்ம ஊர் மொழி நம்ம யோகி பவன் கருணாகரன் மோட்டர் ராஜேந்திரன் சுனேனா ஸோ இவங்கெல்லாம் வந்து சேர்ந்த ஒரு கேனிபல் இருந்துச்சு அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளேவர் நல்லா வந்திருக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாகவும் இருக்கும் அது ஓகே காமெடி கலந்து ஃபுல் ஃபன்னாக இருக்கும் நல்லா ஃபேமிலி குழந்தை குட்டி கூட சேர்ந்து வந்து படத்தை பார்க்கலாம் சுனேனா அண்ட் நீங்கள் ஸோ அவங்களோட ஒரு காம்பினேஷனில் வரீங்க ஸோ உங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு திரைப்படத்தில் எப்படி இருக்கு உங்கள் காம்பினேஷன் சுனேனா ப்ராஜெக்ட் வந்ததே வந்து அவங்க ஓகே சொன்னதே எங்களுக்கு வந்து ஃபேன் பாய் மொமெண்ட் தான் ஏன்னா நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது வந்துட்டு காதல் விழுந்தன் படத்தில் என்னடா அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களாம் ஜாலியாக பேசுவாங்க அந்த மாதிரி நானும் பேசுனது உண்டு நடிச்சிருந்தாங்க அப்ப எனக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து நிலா நிலா ஓடிவான்னு சொல்லிட்டு அதில் அவங்களும் அஸ்வினும் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போது நான் வந்து இவங்களோட ஃப்ரெண்டாக வந்து ஒரு 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 எபிசோடில் வருவேன் ஸோ ஹீரோவாக அவங்களோட சேர்ந்து நடிக்கிறீங்க ஆமாம் நல்லா இருந்துச்சு அவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு 25-30 படம் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ஆட்டிடியூட்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது சூப்பர் ஸோ மற்ற ஆர்டிஸ்ட் பற்றி பிகாஸ் அவர் சொன்னாங்க ஃபன் ஃபில்டாக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டு பிகாஸ் யோகி பாபு கருணாகரன் எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் ஒர்க் பண்ணும்போது மறக்க முடியாத தருணங்கள் அப்படின்னா ஆன் ஸ்பாட்டில் என்ன வந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக ஃபுல்லாக காமெடி இது செகண்ட் ஆஃப் வந்து வேற ஜானர் புது ஜானர் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இப்போ நான் இருக்கேன் சுனேனா இருக்காங்க அப்புறம் ஜெனிஃபர் இருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க லக்ஷ்மி பிரியா அதுல்யா நல்லா இருக்காங்க
இவங்கலாம் வந்து ஓகே சீரியஸ் மோடு. இவ்வளோ ஹீரோயின்ஸ் இருக்காங்களா நீங்க ஒரே ஹீரோ படத்துல? ஹீரோ ஆக்சுவலா படத்து ஹீரோ கிடையாது, ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ அதனால தெர் இஸ் நோ கெமிஸ்ட்ரி பிட்வீன் ஹீரோ அண்ட் ஹீரோயின், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒன்லி காமெடி. ஆ, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கும், எனக்கும் சுவையனாக இருக்கும், அழகான ஒரு பாண்ட் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டாளம் இருக்கும்போது அந்த இடத்துல ரெண்டு கேரக்டர் இருக்காங்க, யோகி பாபுவும் கருணாகரனும் சாரும் இருக்கிறாங்க. அப்போ நாங்களாம் எப்படி எங்களாம் சீரியஸாக நடிக்க முடியும்? எதனாவது நடிக்கும்போது அண்ணன் மூஞ்சி மூஞ்சி கவுண்டர் போடுவார், அவரோட அவர் கவுண்டர் என்ன போடுவார், ஃபன் பண்ணுவார். ஆக்சுவலாக நாங்களே சில சமயத்தில் வந்து நிறைய சாரி கேட்டு பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட்லாம், சாரி ஒன்று ஒன்று ஒரு போய்க்கலாம், சிரிப்பு வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த காமெடியோட மொத்த கடலே கடலே அங்கே தான் இருக்குது. அவர் இருக்காரு, மொட்டராஜன் சார் இருக்காரு, கருணாகரன், அவங்க மூணு பேரும் ஒன்று. அவர் ஒரு பக்கம், அவர் ஆக்சுவலாக சித்துவில் எங்களோட கேங்கு, எங்க அவர் ஒரு பக்கம் டேக் ஓவர் பண்றாரு. ஃபுல்லா ஃபன்னா தான் இருந்துச்சு. அம்மா பண்ணாங்க ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒரு ஃபன் மூவி பார்க்கலாம் இல்லீங்களா? சோ ஓகே, இவர் குட்டி வந்து ராபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி இந்த உங்கள பத்தியும் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். ராபிட் ஃபயர் ரவுண்டா? ராபிட் ஃபயர் ரவுண்ட் அதுக்குன்னு சொல்ற சிம்பிள் क्वेश्चंस தான். ஓகே, நீங்க ஒரு ட்ரிப்புக்கு போறீங்க, பயங்கரமா மாட்டிட்டீங்க, அங்க இருந்து எந்த செலிபிரிட்டிக்கு என்ன காப்பாத்துங்க அப்படினு கால் பண்ணுவீங்க? செலிபிரிட்டி யாரு வருவாங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்குல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் மாட்டிக்கிட்டேன் அப்படினு சொன்னா நீங்க எந்த யாருக்கு டக்குன்னு மைண்ட் வந்து கூப்பிடுவீங்க? எனக்கு அப்படி தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க, இப்போ நானே புதுசு, என்ன யாரும் தெரியாது. இல்லை அவங்களுக்கு கால் பண்ணுவேன், ஆனால் அவங்க அம்மா அவங்க டேரிங், அவங்க பயங்கரமான டேரிங்கான ஹீரோ நான் எனக்கு வந்து த்ரிஷா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும் த்ரிஷா கூட வந்து எனக்கு, அவங்க கூட என்னைக்கா ஒரு நாள் வந்து ஒரு ஒரு காஃபி டேட், ஆமா நடிக்கிற எல்லா படத்துலயுமே நான் படத்தை நான் பாத்துருவேன், பார்த்து ஆகணுன்ற மாதிரி ஒரு தலைவீடா அவங்களோட ஒரு குட்டி காஃபி டேட் போனா போதும், ட்ரிப்பு கூட வேணாம், பக்கத்து கடையில காஃபி குடிச்சுட்டு வந்துடலாம் அந்த மாதிரி. ஓகே, நீங்க இது சொன்னதால இப்ப உங்களுக்கு இந்த டாஸ்க் ஓகேவா? 96 படம் பாத்திருப்பீங்க கண்டிப்பா. அதுல விஜய் சேதுபதி வந்து இப்படி சொல்லி சொல்லுவார்ல, அது வந்து நீங்க த்ரிஷா, அந்த கேமராவை த்ரிஷாவா நினைச்சு ஃபீல் பண்ணி நீங்க சொல்லணும். இப்போத என்ன பண்ணுவாரு, என்ன பண்ணுவாரு, கையெடுத்து கும்பிட்டு தூக்கிட்டு போய் தாலி கட்டிருப்பேன்னு சொல்லுவாரு. அது வந்து நீங்க அப்படியே நீங்க த்ரிஷாவா, நீங்க தான் இப்ப 96 ராம், நீங்க தான் நம்ம 96 ராம், அந்த கேமரா தான் ஜானு. ஓகே ஓகே, நான் தான் டைரக்டர். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே, ஆக்சன் குட்டியே போயிடுவீங்களா? நீங்க போயிடுங்கன்ற நான் என்ன போயிடுங்கன்னு சொல்றீங்களா? டெஸ்டினேஷன் நம்ம என்னன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அதுக்கு உண்மையாக நம்ம நம்பி சினிமா ஆக்சுவலாக கைவிடாது யாருமே. நீங்கள் உண்மையாக நம்புனீங்கன்னா சினிமா உங்களை என்றைக்கும் கைவிடாது. நியாயமாக தர்மமாக தர்மமாக இருந்துட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் அதை சினிமா நம்மளை காப்பாற்றும். கை தவிர போன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு, பிகாஸ் நான் ஒரு 13 வருஷத்தில் கண்டிப்பாக நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஒரு நல்ல படம் கிளிக் ஆகும்போது நமக்கே நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். டக்குன்னு ஏதோ ஒரு காரணத்தினால முடியாத ஒரு காரணம் தவறி போயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கை தவிர விட்ட படங்கள், இது பண்ணியிருந்தா நான் நல்ல ரோலில் எனக்கு இன்னும் ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அப்படின்னு இருக்கிற படங்கள் ஏதாவது இருக்கா? நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு வரும். ஓகே, அதில் ஒரு கதாபாத்திரம், நாலு பேரில் ஒரு கேரக்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அட்டகத்தி இல்லை மெயின் லீடாக வந்து, அப்போ நான் ஆடிஷன்ஸ்க்கெலாம் நிறைய அப்போ போனோம். அப்போ வந்து ரஞ்சித் சார் வந்து வெங்கட் பிரபு சார்கிட்ட வந்து வெளில வந்து அந்த சுச்சுவேஷன் நினைக்கிறப்போ, அப்போ ஆடிஷன்ஸ்லாம் நான் போயிருந்தேன். ஸோ அப்போ லீடாக என்ன அந்த அந்த கேரக்டருக்கு லீடுன்னு எனக்கு தெரியாது, அட்டை கத்தி அதுதான் கேரக்டர் பேர். ஸோ அதுக்காக நான் போயிருந்தேன். எனக்கு என்ன ஆடியன்ஸ் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா,
அந்த சமயத்தில் நிறைய அந்த மதுரை ஸ்லாங்கில் நிறைய படங்கள் வந்த சமயத்தில் சென்னை ஸ்லாங்கில் படமே வரல. ஸோ அதனால் வந்து சென்னை லோக்கல் லாங்குவேஜில் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஊர் லாங்குவேஜ். நான் சென்னை பிறந்த நான் எம்சிசியில் தான் படித்தேன். ஸோ எனக்கு ட்ரெயின்லாம் ரூட்டு போய் அந்த ட்ரெயினில் கேங்காக ஒரு 30 பேர் போகும் அந்த மாதிரிலாம் இருக்கும். நிறையா இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி சுச்சுவேஷன். அப்போ எனக்கு அந்த படத்தை கூப்பிட்டாங்க அட்டகத்தி. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சேன். அது ஏன் தவறு போச்சு கடைசியில்? அதுக்கப்புறம் இந்த இவர் பண்ணியிருந்தார் இல்லையா தினேஷ் அவர்கள் பண்ணியிருந்தார். ஆமாம், கோஆர்டினேட் பண்ண இருக்கிற அந்த அந்த கோஆர்டினேட் பர்சன் வந்துட்டு அவர் ஹீரோயினுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் அந்த சமயத்தில். நம்மள பெருசாக இது பண்ண டீல் விட்டார். ஆமாம், ஓகே. ஸோ ஆனால் அந்த அந்த டீமில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து கூப்பிட்டு பேசி நல்லா பண்ணுறீங்க தம்பி, உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், இந்த படத்துலேயே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பாசிட்டிவ் சொன்னாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக அது வரல. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ ட்ரிப் படம் வந்து ஃபுல்லாக காட்டுக்குள்ளேயே எடுத்திருக்காங்க இல்லைங்களா? ஸோ காட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த கிளைமேட் இருக்குது, ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கே வந்து ஒரு சீன் பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் ஜாலியாக பண்ணுவோம், நல்லா வந்துச்சு அப்படின்னா அது இதை ஸ்டன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ரியல் ஸ்டன்ஸ் நிறைய நான் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். வாட்டர் ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் ஃபால்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 25 பள்ளம் இருக்கும். ஸோ அந்த பள்ளத்தில் ஓடி வந்து அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்து விழும். ஐயோ, ஸோ அது வந்து அசால்ட்டாக சொல்கிறீங்க, இப்படி ரோல் பண்ணிட்டு விழுந்தேன் அப்படின்னு. ஸோ அதில் வந்து மொத்தமாக வந்து 5 இருக்கும், ஆனால் 4 ரோப்பு தான் இருக்குது. ஓகே. ஸோ வந்து ஸோ சுனேனாக்கு ஒரு ரோப் கொடுத்தாச்சு, இருக்கிற 2 பொண்ணுங்களுக்கு ஒரு 10 ரோப் கொடுத்தாச்சு. எனக்கு ரோப் இல்லை. ரோப் இல்லைன்றதுனால வந்து சரி நம்ம பண்ண வேண்டிய சுச்சு. ஆனால் பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஸ்டண்ட்டு கிளாஸ்லாம் கொஞ்சம் போய் ஷூட்டிங் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுப்போம் அப்படின்றதுனால போனோம். அது ரோல் பண்ணேன், ரோல் பண்ணிவிட்டேன். ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே முடிஞ்சோடனே கீழே ஒரு புஷ் இருந்துச்சு, அது வந்து பெரிய ஒரு பாறாங்கல் வந்து மறந்துச்சு தெரியல எனக்கு. ஓகே, ரோல் பண்ணி வந்த உடனே முதுகில் வந்து இந்த L2 L3 சொல்லுவாங்க கீழே, அந்த இடத்துல வந்து அடிபட்டு அன்னைக்கு படுத்துட்டேன், யாருக்கும் சொல்லலை. அப்புறம் மறுநாள் காலையில் ஷூட்டுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், டைரக்டர் வந்துட்டார், என்ன பண்ணுறீங்கன்னு அவன் மாதிரி தான் அப்போ போய் மசாஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கிளம்பி வந்து இது வந்து ஒரு அந்த சீன் பார்க்கும் போது மொத்தமாக 6 தான் ஒரு படத்தில் முன்னாடி படங்கள்ல நிறைய பண்ணிருக்காரு. சோ அதுல வந்து ஹீரோ கூட வருவாரு, டிராவல் பண்ணுவாரு, போவாருன்ற மாதிரி இல்லாம இதுல தனியா அவருக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்கு. கருணாகரனுக்கு தனியா ஒரு கேரக்டர் இருக்கு, மொட்டராஜன் ஒரு சூப்பர் கேரக்டர் இருக்கு. இப்போ 3 பேர் சேர்ந்தால் படம் எப்படி இருக்கும்னு வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கும் படத்தில். ஒரு 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 ஜாலியான கமர்ஷியலான ஒரு 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 படம், ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை குட்டியோட வந்து பார்க்கலாம், எந்த விதம் வல்காரிட்டி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கணும், படம் எடுக்கணுன்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம். தியேட்டரில் பாருங்கள். நோ பிரைவசி. ஆமாம், நோ பிரைவசி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. மேலும் நிறையா திரைப்படங்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள், மேலும் பெருசாக வாழ்றதுக்கு உங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. போதுண்டா சாமிங்கிற மாதிரி பார்த்தேன். தேங்க்யூ. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் நீரின்றி அமையாத உலகன்னு வள்ளுவர் சொல்லிருக்காரு. அது நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட நம்ம கவர்மெண்ட் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துல ரொம்ப கவனம் செலுத்துறது இயற்கை வளம் மேலாண்மை பணிகளுக்கு தான். நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பணிக்காகவே இத்திட்டத்தோட 85% ஃபண்ட் செலுத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். என்னோட ஜிமிக்கி கம்மல், என்னோட வைர வளையல், என்னோட சாலிட்டர் நெக்லஸ் என்ன கண்ணு வைக்கிறீங்களா? என்னோட பட்ஜெட்ல வெளிய ஒரு நெக்லஸ் வாங்குற இடத்துல இங்க தோட சேர்த்தே வாங்கிடுவேன். முதல் தரமான வைர நகை, அவ்வளவு விலை கம்மி. எங்கன்னு கேக்குறீங்களா? EFIF டைமண்ட் ஜுவல்லரியில தான்.